ஹலோ லூயா ஏசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் ஒரு விஷயை கூட நியூ ஹோப் ஃபேமிலி சர்ச்சின் சார்பாக வாழ்த்துகிறேன் இன்றைக்கு தலைப்பு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஐ மீன் நாட் பி ட்ரபுள் யோவான் பதினாலாவது அதிகாரத்தில் ஒரு விஷயை கூட அந்த முதல் வசனத்தை வாசிக்கலாம் தமிழில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் மென் ஸோ உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக ஒரு அருமையான ஒரு வாக்கு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கலக்கத்துக்குள்ளாக போயிட்டு இருக்கிறோம் இல்லையா ஸோ லெட் யுவர் ஹார்ட்ஸ் நாட் பி ட்ரபுள் அப்படின்னு நம்ம கேட்கும்போது நமக்கு தெரியுது ஆண்டவர் ஏதோ சொல்ல வருகிறார் ஆண்டவர் வந்து யோர் ஹார்ட்ஸ் ஆல்ரெடி ட்ரபுள் அதனால அவர் வந்து காரியத்தை சொல்வதற்காக வருகிறார் என்பது நமக்கு தெரியும் இந்த இது ஆண்டவர் சொல்லுகிறார் பன்னிரெண்டாவது பதிமூணாவது அதிகாரங்களை வாசிக்கும் போது சில காரியங்கள் நமக்குள்ள வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த பதினான்காவது அதிகாரம் எதை குறித்து பேசுகிறதுனா ஏசு கிறிஸ்து தோமா ஏசு கிறிஸ்து பிலிப் ரெண்டு பேர் கூடயும் பேசுகிற ஒரு கான்வர்சேஷனாக இருக்கிறது ஆனால் அதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை நாம் பார்த்துவிட்டு பதினான்காவது அதிகாரத்துக்குள்ளாக வரலாம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறோம் டுவெல்த் சாப்டர் ஸ்டார்ட்ஸ் வித் த உமன் அ நாயின்ட்டிங் ஜீசஸ் வித் தி ஆயில் என்பதை நான் பார்க்குறோம் அதுக்கு பிற்படாக ஜீசஸ் கம்ஸ் அண்ட் ஆண்டவர் சொல்கிறார் நான் இந்த மாதிரியாக எப்போ நான் இருந்த டைம்லாம் முடிஞ்சு போச்சு ஐ எம் கோயிங் டு கோவே தட் இஸ் த டைம் இஸ் கம் ஃபார் மீ டு லீவ் என்று சொல்லிக்கொண்டு சில காரியங்களை சொல்லுகிறார் பதி பதிமூணாவது அதிகாரத்தில் நிறைய டீச்சிங்லாம் கொடுத்துட்டு தென் தே கம் டு சப்பர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் போற ஒரு சூழ்நிலை என்னன்னா தி ஜஸ்ட் வென் தேர் டு ஹாவ் அ மீல் பட் ஜீசஸ் வென் டவுன் டு கிளீன் தீட் அப்படியே பல காரியங்களை சர்பிரைசஸ் ஆண்டவர் பல விதமான சர்பிரைசை கொடுத்து கொண்டிருக்கிறார் பதினாலு அதிகாரத்திலையும் லெட் யோர் ஹார்ட்ஸ் நாட் பி ட்ரபிள்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்பதாக பதிமூணு வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா வாசிக்கலாம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் பதிமூணு இருபத்தி ஒன்று இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார் ஆமேன் எதுக்கப்புறம்னா ஜீசஸ் வாஸ் டாக்கிங் அபவுட் ஹிஸ் டெத் அண்ட் ரிசரக்ஷன் That is the whole central picture of Christianity. When we look at Christianity, why are we worshiping Christianity in our lives today? Why? Because He resurrected. Amen. Hallelujah. Otherwise, we would have just believed somebody who died and passed away. That is ancestral worship. Amen. We don't worship ancestors. We worship the living God. Hallelujah. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தான் நாம் நற்செய்தியாக சொல்லி வருகிறோம் ஆமேன் ஏன் சொல்லுகிறோம் அப்படின்னா பிகாஸ் காட் இஸ் கான் அஹெட் ஆஃப் அண்ட் ப்ரிப்பேர் அ பிளேஸ் ஃபார் எஸ் அந்த வசனம் நம்ம பதினான்காவது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அறிந்திருக்கிறோம் பதிமூணாவது அதிகாரத்தில் இதை காரியங்களை குறித்து ஆண்டவர் யாரோடு பேசுகிறார்னா வேற யாரோட இல்லை மூணு மூன்றரை வருஷங்களாக அவர்களோடு இருந்த சீஷர்களோடு அவர் பேசுகிறதை பார்க்கிறோம் அந்த இடத்துல யாரை சொல்லுகிறார்னா வினோ யூதாஸ் காரியர் பட் அந்த நேரத்தில் ஹி இஸ் நாட் சேயிங் ஹூ இட் இஸ் பட்

அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்ற சீசர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள் அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தான் யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான் அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டு ஆண்டவரே அவன் யார் என்றான் இயேசு பிரதியுத்திரமாக நான் இந்த துணிக்கையை தொய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை காரியத்துக்கு கொடுத்தார் அந்த அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார் அமேன் சீக்கிரமா செய்து முடிப்பா எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுகிறார் ஆண்டவர் அந்த இடத்துல ஹி விஸ் வெரி கிளியர் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் மை கேம் என்னுடைய வாழ்க்கை நான் எதற்காக இந்த இடத்துல வந்தேனோ எதற்காக இந்த காரியத்துக்குள்ளாக நான் இறங்கினனோ இதுதான் என்னுடைய கடைசியான காரியமாக இருக்கிறது ஸோ அந்த இடத்துல யூதாஸ் காரியத்தை தான் அந்த காரியத்தை செய்ய போகிறான் என்பது ஆண்டவர் தெரிந்திருந்தார் ஆனால் என்ன செய்கிறார் அந்த இடத்துல திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு விசுவாசிகளாக இருக்கிறவங்க நாம் கண்டிப்பாக அறிந்து வேணும் ஹவு த யூதாஸ் காரிய டுடே என்று நாம் சிந்திக்கணும் ஏன்னா வி வி டோன்ட் பிட்ரே அதர்ஸ் நம்ம மற்றவங்களை செய்கிறோமோ இல்லையோ வி பிட்ரே அவர் ஐ மீன் எப்படியாக நாம வந்து நம்மளே பீட்ரே பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறோம் பால் சொல்ல ஐ டூ திங்ஸ் தட் ஐ டோன்ட் டோன் டு டூ பட் ஸ்டில் ஐ டூ பிகாஸ் ஆஃப் வாட் ஐ ஹேவ் விதின் மீ நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் நம்ம அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் ஆண்டவருக்கென்று பல காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கலாம் ஆனாலும் நமக்குள்ளாக இருக்கிற சிந்தனை எதன் மூலமாக மோட்டிவேட் ஆகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் எதன் மூலமாக நாம் அதை செய்ய போகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் இங்கே பார்க்குறோம் யூத் அஸ் இட் இஸ் நாட் தட் ஜீசஸ் கேவ் திஸ் பிரெட் அண்ட் தென் ஹீ ஸ்டார்டட் டு டூ திங்ஸ் ஆல்ரெடி அவனுக்கு உள்ளாக அந்த ஒரு கொஸ்டின் இருந்தது எதற்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஏசு கிறிஸ்துவை யார் என்று நினைத்தார்கள்னா தாவீதின் குமாரன் என்று சொல்லி நம்ம ஓசனா பாடுகிற இந்த இதில் பார்க்குறோம் ஸோ அவங்க என்ன நினைத்தாங்கன்னா ஏசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல வந்தது மறுபடியும் ஒரு தாவீதை போல ஹி இஸ் கோயிங் டு யுனைட் த கிங்டம் எல்லாரையும் சேர்த்து ஒரு பெரிய ராஜாவாக நம்மளை அலசால போகிறார் அந்த ரோமருடைய அடிமைத்தனத்துல இருந்து யூதருக்கு முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதை நினைத்தவர்களாக இருந்திருக்கலாம் ஒருவேளை யூதாஸ் காரியத்தை அந்த விதமாக தான் நினைத்திருக்கலாம் ஆண்டவர் இந்த மாதிரியான காரியங்களை செய்ய போகிறார் அதன் மூலமாக யூதர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று செய்து நினைத்திருக்கலாம் அண்ட் ஹி வாஸ்

இட் இட் இஸ் கடைசியில அந்த காரியங்கள் நடக்கிற நம்ம என்ன ஹாவ் அ செல்ஃப் நமக்குள்ளாக நினைப்போம் ஆண்டவர் இதை எனக்கு செய்யவில்லையே ஏன் செய்யவில்லை செய்யவில்லை ஒரு செல்ஃப் இருப்பீங்கன்னு செல் ஐ போஸ் டு திஸ் அந்த காரியங்கள் சத்ருவின் மூலமாக வருகிறதாக இருக்கிறது அந்த சத்ருவின் காரியங்களுக்கு வருவதற்கு முன்பதாகவே நமக்குள்ளாக ஒரு சிந்தனை நாம் கிரியேட் பண்ணுகிறோம் ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் திங் ஒரு ப்ரைவேட் கீ ஒரு சாவி இருக்குன்னு சொல்லுங்களேன் ஒரு சாவி இருக்குன்னா ஒரு பூட்டை திறக்கிறதுக்கு ஒரு சாவி தான் தேவைப்படும் ஐ மீன் அந்த சாவி யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்குது நீட் டு கிரியேட் அனதர் கீ அண்ட் கிவ் இட் டு சேட்டன்

he was knowing that he still loves people unconditionally judas you know he was loving unconditionally but that is how it all ended up are we betraying ourselves in any way

தான் கொடுக்க போகிறார் என்பதை குறித்து வேற யாராவது சொல்லினா யூ ஜஸ்ட் கிராபிட் பிகாஸ் யூ a selfless நேச்சர்

ஆண்டவரை நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த மாதிரியாக இருக்கிறது நீங்கள் ஏன் ஆண்டவரை என்னை நிறுத்தலை நீங்கள் ஏன் ஆண்டவரை என்னை நிறுத்தலைன்னா பிகாஸ் யுவர் ஆல்ரெடி இன்டென்ஷன் இஸ் கிளியர் உங்களுடைய இன்டென்ஷன் கிளியராக இருக்கு திஸ் இஸ் வாட் ஐ ஆம் கோயிங் டு டூ நோ மேட் காட் ஸ்டாப்ஸ் மிஆர் ஸ்டார்ட்ஸ் மி அதுக்கு பிற்பாடான கான்சிக்வன்சஸ் வரும்போது அதன் சூழ்நிலைகள் மாறும்போது அந்த விஷயத்துக்கு மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது யூ சிட் அண்ட் சால் கேன் சே ஆண்டவரை ஏன் என்னை கைவிட்டு ஏன் எனக்கு இந்த மாதிரியாக காரியங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது தி ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் வே யூ ஹேவ் டு கோ ஒரு கிரைம் சீனை இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஹவுனியாஃப் யூ எக்ஸைட்டட் அபவுட் கிரைம் சீன் இல்லையா யாரும் பார்க்குறது இல்லையா கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஒரு கிரைம் சீனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிங்கன்னா என்ன கேட்பாங்க வாட் இஸ் த மோட்டிவ் 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 ஆஃப் தி கிரைம் என்னன்னு தான் கேட்பாங்க எக்ஸாக்ட்லி நம்முடைய ஒரு ஒரு பாவ காரியங்களையும் நாம் செய்து வருகிற ஒரு ஒரு தேவனுக்கு அருவறுப்பான காரியங்களையும் தேவனை எதிர்த்து ரெபல்யஸான காரியங்களையும் இல்லைன்னா நம்ம நம்ம நினைத்து இருக்கிறோம் இது பாவம் இல்லை ஆனால் அது ஆண்டவருக்கு முன்பதாக அது பாவமாக இருக்கும்னு சொன்னால் ஐ வாண்ட் யூ டு இன்வெஸ்டிகேட் யோர் செல்ஃப்

அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார் தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார் தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார் சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார் பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுதும் உங்களோடும் சொல்லுகிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஸோ அந்த இடத்துல ஆண்டவர் கட்டளை சொல்லுகிறார் லவ் யூபர்ஸ் இந்த பீட்டர் பீட்டர்லாம் கேட்டுட்டு இருக்கார் பீட்டர் இஸ் வெரி எக்ஸைட்டட் வி ஆல் நோ ஹீஸ் அன் எக்ஸைட்டட் பர்சன் என்னென்னா இமோஷ்னலி ஸ்விங் ஆகிற பர்சனாக தான் பைபிள் அவரை காமிக்கிறது இஸ் வெரி இமோஷ்னலி ஸ்ட்ராங் அட் த சேம் டைம் ஹி பிகம்ஸ் வெரி இமோஷனலி வீக் அவர் என்ன சொல்லுகிறாரு பீட்டர் எல்லாம் சொல்லிட்டார் ஆண்டவர் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வர முடியாதுப்பா அப்படின்லாம் சொல்ல உடனே பீட்டர் இன் வேர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் ஆண்டவரே நீங்கள் எங்கே போகிறீங்க அந் அடுத்த கரைக்கா போறீங்க ஆண்டவரே நானும் வரேன் கேட்ச் ஃபிஷ் அகென் வாசிக்கலாம் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான் ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார் பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான்

மறதளிக்காமல் இருக்க முடியுமா உன்னால் நோ தட்ஸ் அ சிம்பிள் கொஸ்டின் கார்ட்ஸ் ஆஸ்கிங் அஸ் டுடே நோ நம்ம செய்வேன் அண்டரே நான் உங்கள் ஊழியத்துக்காக அது செய்வேன் ஆண்டவர் ஆண்டவரே நான் ராப்பகலா உழைப்பேன் ஆண்டவரே ஆண்டவரே நான் எல்லாம் செய்வேன் ஆண்டவர் சபையில இருக்கிற ஏ டு இசட் எல்லா காரியங்களையும் செய்வே ஆண்டவர் அண்டர் எல்லா ஜெபத்துக்கு நான் வந்துடுவேன் ஆண்டவர் எல்லா ஆராதனையும் நான் கையை தூக்கி ஆராதிக்கிறேன் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் செய்யறீங்க ஆனால் ஆஸ்க் யர் செல்ஃப் ஆர் வீ ஹேவிங் த பீட்டர் ஆட்டிட்யூட்

புட்டிங் அண்டர் தர் காப்பட்டுன்னு சொன்னால் அண்டவரை இன்னைக்கு நான் இதை பற்றி பேச விரும்பல அண்டவரை நாளைக்கு பேசுகிறேன் ஸோ அவி ட்ரைங் டு புட் எவரி திங் அண்ட தர் காப்பீட்டு இன்னும் காப்பட்டு கூட அடிக்கல கூட இஃப் யூ புட் லாட் ஆஃப் ராக்ஸ் என்ன ஆயிரும் அந்நியவனாயிரும் இல்லையா அப்புறம் அதுக்கு மேலேயும் அழுக்கு பிடிக்க தொடங்கும் இன்னும் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் முதல்ல என்ன செய்யும் ஒரு சின்ன காரியம் இருக்கும் சரி இது சின்ன விஷயம் தானே லெட்ஸ் புட் இட் டவுன் லெட் லெட்ஸ் நாட் டாக் லெட் நாட் ஷேர் லெட் லெட்ஸ் நாட் ப்ரே லெட் லெட்டஸ்ட் ஆண்டவர் ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம போய்கிட்டே இருப்போம் தீஸ் ஸ்மால் திங்ஸ் தட் க்ரோஸ் இன் டு ஒரு சின்ன ஒரு காரியத்துக்குள்ளாக நான் யோசிச்சு பாருங்க ஒரு நிறைய ஒரு பத்து பிஸ்கட் எடுத்து அடியில் போட்டிங்கன்னு என்ன ஆகும் அடுத்த நாள் ஒன்னில் காக்ரோச் வரும்

இன்றைக்கு நீங்கள் இருக்கிறவங்களை ஐ எம் நாட் பிளேமிங் யூ ஆர் ஐ எம் நாட் சேயிங் எனி திங் எவ்ரி ஒன் ஹேஸ் சம்திங் அண்டர் யூர் கார்பெட் இந்த கார்பெட் எடுத்தால் தான் தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடியே கார்பெட் கிளீனிங் வேற பண்ணணும் இன்னும் கிளீனிங் இஸ் ஒன்லி ஆன் த மேலே தான் கீழே இல்லை பட் இஃப் யூ ரியலி நீட் டு நோ வென் வி லே திஸ் கார்பெட் கார்பெட்டை போடுறதுக்கு முன்னே என்ன அடிப்போம் அதுக்கு பேர் அந்த ஏ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு யா சம்திங் லைக் அ சொல்யூஷன் எதுக்கு டெர்மைட்ஸ்லாம் வராமல் இருக்க ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஓகே ஆண்டோர்ட்ட ஃபஸ்ட் வரும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டோடு தான் நம்ம வந்தோம் இப்போ என்னென்னா அந்த ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்ட் எல்லாம் போச்சு நான் வி நீ டு புட் அனதர் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் என்ன என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு வி நீ டு ரிமூவ் த கார்பெட் ஐ மீன் ஸோ ரிமூவ் பண்ணி கார்பெட்டை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் விட்டு அடித்து இப்போ திருப்பி செய்யணுன்னா ஒரு கோட்டிங்கில் நிற்காதுங்க ஒரு மூணு நாலு கோட்டிங் அடிக்கணும்

நமக்குள்ளாக இருக்கிற காரியத்தை எல்லாம் பார்க்காம வி ஆர் ஜஸ்ட் லுக்கிங் இன் டு காட் அண்ட் சேங் காட் ஐ வாண்ட் திஸ் ஐ வாண்ட் திஸ் ஆண்டவரே நான் இப்படியாக இருக்கேன் நான் பரிசுத்தவான இருக்கிறேன் நான் இந்த மாதிரியாக இருக்கிறேன் ஆண்டவரே லெட் அஸ் டேக் த ஃபேக் அவுட் ஆஃப் அட்லீஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்டவருக்கு முன்பதா நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மில்லாமல் நீங்கள் கொஞ்ச நாள் கூட ஃபேக்காக இருங்க ஆண்டவரே காமிச்சு கொடுப்பாரு நோ பட் அன் டு ஜீசஸ் ஆண்டவரத்தில் வென் வி கோ டு காட் ஆண்டவரத்தை சொல்லுங்க ஆண்டவரே நான் வெளியே வேஷம் போட்டுட்ருக்கேன்ப்பா ஆனால் உங்களுக்கு தெரியும் திஸ் இஸ் மீ எனக்குள்ளாக இந்த மாதிரியான அசுத்தமான சிந்தனைகள் இருக்கிறது எனக்குள்ளாக இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது தான்டவரை ஐ பிலீவ் எவ்ரிபடி ஹேஸ் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லைன்னு சொல்லாதீங்க பட் காட் கேன் சேஞ்ச் இட் ஹலோ லூயா உங்களுடைய வாழ்க்கையை பற்றி திடீர்னால் ஐ திங்க் ஐ டோல் திஸ் திடீர்னால் ராத்திரி இப்போ ஒரு பதினொன்று மணிக்கு உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வந்துச்சுன்னா என்ன நினைப்பீங்க ஃபர்ஸ்ட் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் சடனா அடிக்காத நேரத்தில் அடிக்கிறாரு வாட் ஹேப்பன்ஸ் டென்ஷன் தான் எந்த ஏஎன்டிலேருந்து அடிக்கிறாரோ என்ன நடக்குதோ சி திஸ் இஸ் வாட் வி ஆர் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யோசிக்க மாட்டோம் ஓ சும்மா ஜாலியாக அடிச்சிருப்பார்னு யோசிக்க மாட்டோம் பட் தேட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி வி நீட் டு பி சீரியஸ் அபவுட் இட் பட் என்னன்னா வேர் இஸ் ஆர் திங்கிங் கோயிங் இஸ் இட் கோயிங் டுவோர்ட்ஸ் த

அப்போ மீதி எல்லோரும் மீதி பத்து பேரும் ஒரே ஷாக் என்னப்பா ஒருத்தர் இப்படி போகிறோம் அடுத்த நமக்கு என்ன ஏரோ வர்றது போகுதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது காட் சேஸ் லெட் நாட் யோர் ஹார்ட்ஸ் பி ட்ரபிள் ஐ மீன் நம்ம ஒருவேளை சூழ்நிலைகளுக்கு அப்பால் பட்டு சிந்தனைகள் போய் கொண்டிருக்கலாம் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நாம் செய்யக்கூடாத காரியங்கள்னால நம்முடைய வாழ்க்கையில் சில நடத்தைகள் வந்திருக்கலாம் இன்னொரு சம்டைம்ஸ் வி பிளேம் த டேபிள் ஃபார் நோ ரீசன் வென் வி கேன் சி ஆர் செல்ஃப் திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் சப்போஸ் டு டூ இந்த காரியத்தை செய்து இருந்தேன்னு சொன்னால் ஐ ஐ மீன் ஜஸ்ட் திஸ் எக்ஸாம்பிள் ஒரு லோன் எடுத்துகிட்டு தேர்ட்டி 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 சிக்ஸ் 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 டைம்ஸை டைம்ஸை பே 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 சொல்லி கரெக்டாக என்ன நடக்கும் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க இல்லையா தென் த த அண்ட் லோன் இல்லை நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா

லெட்ஸ் ஹாவ த டிஸ்க்ளைமர் க்ளியர் ஆண்டவர் வந்து என்றைக்குமே நமக்கு வந்து பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை இருக்கு அப்படி என்று சொல்லலை பட் காட்ஸ் சேஸ் வென்னவர் யூ ஹார்ட்ஸ் அ ட்ரபிள்டு ஹீ ப்ராமிஸ் டு பி வித் யூ ஐ மீன் என்ன விதமான சோதனையிலையும் ஆண்டவர் ஜபித்து பாருங்க விட்டு மனம் விட்டு ஜெபிச்சு பாருங்க தட் யூ வில் ஹாவ் த பீஸ் காட் சேஸ் டூ நாட் ட் யோ ஹார்ட்ஸ் பி ட்ரபிள்டு

என்று சொல்லி ஹி ஸ்டார்ட்ஸ் கண்டினியூங் இன்னும் ரெண்டு பேரோட கான்வர்சேஷனை பார்த்துட்டு வில் ஸ்டாப் தென் ஹி சேஸ் தட் ஐ எம் கோயிங் தேர் மறுபடியும் சொல்கிறாரு அப்பா பீட்டர் எல்லாம் சொல்லிட்டாரு பீட்டர்லாம் அனுப்பி விட்டார் அடுத்து அடுத்தால் தோமா வந்து கேட்குறாரு தோமா கிட்ட பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ ஹி கோஸ் ஆன் டு சே ஐ எம் கோயிங் டு கோ டு அ பிளேஸ் ஐ எம் கோயிங் தேர் டு அடுத்த கொஞ்சம் வேர்ஷனை மாற்றி சொல்கிறார் அதை வாசிக்கலாமா உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசுஸ்தலங்கள் உண்டு அப்படி இருந் அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் ஓகே ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு சொன்னார் பீட்டர் என்ன சொல்கிறாரு நான் போகிறேன் நீ போகிற இடத்துக்கு எனக்கு வர முடியாது அப்படின்னு உடனே பீட்டர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப்புல

தட் இஸ் த ப்ராமிஸ் தட் வி ஆர் ஆல் லிவிங் இன் அதுக்காக தான் ஒன்றாவது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பிலீவ் இன் காட் அண்ட் பிலீவ் ஆல்சோ இன் மீ என்று சொல்லி ஃபஸ்ட்டே ஸ்டேட்மெண்ட் போட்டுறாரு பிலீவ் பிகாஸ் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஐ மீன் ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் நமக்கு எதை குறித்து இருக்க வேண்டும்னு சொன்னால் நித்தியமான காரியங்களை குறித்து இருக்க வேண்டும் அதுக்கு தோமா என்ன சொல்லுகிறார்னு பார்ப்போம் தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான் ஸோ அவருக்கு ஒரே குழப்பம் அண்டவரே ஒரு கூகுள் மேப் தந்துட்டு போங்க ஆண்டவரே ஆர் மேபி ஒரு ஐஃபோனில் ஒரு ஆப்பை கொடுத்துட்டு போங்க ஆண்டவர் நீங்கள் எங்கே போகிறீங்களோ இம்மீடியட்டாக ட்ராக் மை ஃபோன் மாதிரி பார்த்து வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னோ திஸ் இஸ் அவர் மென்டாலிட்டி ஆல்சோ ஆண்டவரே நாங்கள் நீங்கள் எங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க சொல்லுங்க ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவர் ஆண்டவரைன்னு சொல்லப்பா நம்பி வாப்பா திஸ் இஸ் ஆல்வேஸ் எ சேஞ்ச் அஸ் வெல் யூஸ் இல்லையா

And I'm going to prepare a place for you. Only mansions, you know, uh, it is made of ruby and pearl and everything, but that is not what God wants us to focus on. He says mansions, mansions in Sulambodi, it could be millions and millions of houses. In India, outside India, billions, the Chinese population, another billion, another few billions. So, how much of mansions is required in the heaven that God is creating?

but they did not know how god is going to do it and then he says வசனத்துல நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் Hallelujah. இந்த வசனத்தை நாம் காரியத்துல but let us look into in different perspective the now mentions and சொல்லும்போது you know paul also gives in thessalonians 15 17 he says you know, there will be a time jesus will descend from heaven and gather all the believers to himself and this only. he repeats it in the edith we don't need to read but just for you to understand this is the covenant that god has for us he is going to come and take us hallelujah i want to be with you if you want to be with him the the way the truth and the life நானே வழியும் சத்தியமும் ஜீவனாக இருக்கிறேன் இஃப் ஆர் வாண்டரிங் அபவுட் விதவுட் த வே அண்டவரை எனக்கு வழி காட்டுங்க அண்டவரை எனக்கு இதை காட்டுங்க அண்டவரை நான் போக வேண்டிய பாதையை காட்டுங்க அன்றவரை நான் சொல்ல வேண்டிய பாதை வழியை காட்டுங்க என்று சொல்லி இஃப் ஆர் திங்கிங் ஆன் தோஸ் லைன்ஸ் Say that Lord, I trust you are the way. Hallelujah. He says, Trust me, believe in me, believe in God, believe in me so that I can take you. Hallelujah. You don't if you keep on asking God the way, God says, I am the way, you trust in me and I'll take you. That is the first thing. Renda karyam ஒருவேளை நீங்க குழப்பத்துக்குள்ளாக போய் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா ஐ டோன்ட் நோ வாட் டு திங்க் ஆஃப் ஃபாதர் ஆண்டவரே இதுதான் சத்தியமா இதுதான் உண்மையா எந்த காரியம் இவங்க இப்படி சொல்றாங்க இவங்க இப்படி சொல்றாங்க இந்த யூடியூப்ல இப்படி பாக்குறாங்க வாட் அவ் இட் இஸ் த ட்ரூத் ரிமைன்ஸ் த ஜீசஸ் டைட் ஃபார் அஸ் ஆண்டவர் நமக்காக மறித்தார் உயிர்த்தார் மறுபடியும் வருவார் ஐ மீன் ஸோ நிறைய நேரத்தில் ஏன்னோ வி ஹேவ் கோ இன் டு லாட் ஆஃப் டாக்டரின்ஸ் இந்த காரியம் அந்த காரியம் அது இப்படி பண்ணுறாங்களே नो சர்டன் டைம்ஸ் वी गेट कंफ्यूज्ड வித் லாட் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் பீயிங் டாك்ட் அபௌட் கீப் இட் சிம்பிள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆண்டவர் வந்தார் ही கேவ் द ट्रुथ एंड वी हैव टू फॉलो इट கீப் இட் சிம்பிள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி அது இப்படி பண்ணணும் இந்த மொறபடி பண்ணணும் नो when we go into lot of things what we are doing is we are following some sort ஆஃப் ட்ரெடிஷன் i mean அதெல்லாம் விட்டுருங்க clear வே way அண்ட் லைஃப் life hallelujah

if you are confused about things just stick on to the basic principles of life let's not get indoctrinated by various things and then the third is life god says i am the life now because he is the only person that history has recorded as

ஐ எம் த வே த ட்ரூத் அண்ட் த லைஃப் அப்படின்னு சொன்ன உடனே தோமா பார்க்குறாரு தோமா அவுட் ஆஃப் ஆகிட்டார் அதோட ஐ எம் தே அண்ட் ஹி சேஸ் ஃபார் நவ் ஆன் யூ டோன் மீ அவர் என்ன சரிப்பா அண்டர் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தென் ஹி சேஸ் நோ ஒன் கம்ஸ் டு தாதர் எக்ஸப்ட் த்ரூ மீ நான் எங்க போறேன் நான் அப்பா இடத்துல போறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹி சேஸ் நோ ஒன் கேன்

பிலிப் அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பீங்க அது எங்களுக்கு போதும் ஆண்டவர் சொல்றாரு ஐ அம் த வே அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு கூட போய் என்ன சொல்லிட்டாரு ஸோ நீங்க என்ன பார்த்தீங்கன்னா யூ ஆல்ரெடி சீன் மை ஃபாதர் தட் இஸ் இட் யூ நோ ஹூ யூ ஆர் கோயிங் டு பி வித் ஐ மீன் அது என்ன சொல்ற ஆண்டவர் நீங்க இதை காட்டிட்டீங்க அடுத்த பிதாவை காமிங்க அப்போ பிதாவை காமிச்சோம்னா அடுத்த அடுத்த கான்வெர்சேஷன் இல்லை இங்க இல்லைன்னு கேட்போம் ஆண்டவர் அந்த மேன்ஷன் இங்க கண்டாரு அதை காமிங்க எவ்ரி டைம் காட் கிவ் சம்திங்

நீரே வழி சத்தியம் நீரே ஜீவன் என்னை தெரியாதே இவ்வளவு காலம் நீர் என்னோடு கூட இருந்தியே இருந்து நீ என்ன அறியவில்லையா என்று கேட்டுட்டு பதினெண்டாவது வசனத்தை சொல்லலாம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிறும் பெரிய கிரியைகளையும் செய்வான் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் அமேன் ஸோ நீங்கள் வந்து இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று சொல்றது நம்மளும் அந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்ட்டு

அந்த அந்த நாம் செய்ய வேண்டும் என்பதை விரும்புகிறார். பெரிதான மூன்று காரியத்தை பார்த்தோம் நான்கு பேரை பார்த்தோம் முதலாவது யுவதாஸ் காரிய ரெண்டாவது பேதுரை குறித்து பார்த்தோம் மூன்றாவது தோமாவை குறித்து பார்த்தோம் நான்காவது அதை ஃபிலிப்பை குறித்து பார்த்தோம் நாலு பேரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் பீட்ரேட் ஓடிய பேட்டர் இனோ ஹி வென்ட் டு தி அதர் சைட் அண்ட் தென் ஹீ ஹி கேவ் அப் ஹிஸ் லைஃப் நம்ம அநேகர் அந்த மாதிரி பார்த்துருக்குறோம் வாழ்க்கையில் கிறிஸ்தவத்தில் பயங்கர ஃபயராக இருப்பாங்க திடீர்னு பார்த்து ஆளையை காணும் தேர் அவுட் ஆஃப் தர்ச் தே ஆர் நோ நோ வேர் தே ஆர் சல்கிங் அண்ட் அவங்கள திருப்பி கொண்டு வர்றதற்கு இன்னும் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு பீன் விட்னஸ் டு தேட்

அந்த மூவிலெலாம் பார்க்குற ட்ரெயின்லேருந்து இறங்கி இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஐ வெண்ட் இன் டு அ ஜாப் அண்ட் எவ்ரி திங் எட்டு வருஷம் சிங்கப்பூர் வர்றதுக்கு முன்பதாக ஸோ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் பேக் டு பேக் ஸ்லைடிங் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்டில் மறுபடியும் ஆண்டோர் ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து ஹி ஹாஸ் மீ டு பென் மை நீஸ் பென் மை வரைக்கும் ரொம்ப ப்ரவுட் வெரி ப்ரவுட் ஸோ ஆண்டோர் ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தார் அண்ட் தென் ஐ சப்மிட்டட் பேக் டு காட்

I have been trusting God and doing. You know, when we got married, we had a lot of differences. <laughs> now, Bendigo style, she was into CSA style. Until 2011, uh, until she got baptized, it was very difficult. Uh, very difficult because we both never were in sync. Sync na marriage issues, but ministry ministry, -like she was unable to really participate. ஸோ அதெல்லாம் ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக முறியடித்து எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் இன்னும் சம்டைம்ஸ் வி ஸ்ட்ரகிள் இது ஆசல்ஸ் டு சே லார்ட் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றாள் நீங்கள் செஞ்சிச்சு கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட் ஸ்டார்ட் டூயிங் சம்திங் ஃபார் காட் ஆண்டவர்காண்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் டு ப்ளே கிட்டார் அவ்வளோதான் எனக்கு கொஞ்சம் கால்ஸ் தான் தெரியும் அண்ட் ஐ யூஸ் டு பிளே கிட்டார் அண்ட் சிங் முதல்ல வந்து எனக்கு அது பிடிக்கவே செய்யாது நோ ஒய் ஆம் ஐ டூயிங் திஸ்னே தெரியாது பட் சம்டைம்ஸ் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க நீங்கள் அந்த பாட்டு பாடும்போது ஐ வாஸ் ஏபிள் டு ரிலீஸ் மை செல்ஃப் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லும்போது தென் ஐ ரியலைஸ் ஆண்டவர் ஏதோ நம்மளை பயன்படுத்துகிறார் போல இருக்குது பட் ஸ்டில் தட் டுக் அ லாட் ஆஃப் டைம் ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஐ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு மூவ் அவுட் ஆர் பேக்ஸ்லைட் ஃப்ரம் எனி திங் ஒருவேளை அந்த மாதிரி அவர் சிந்தனையில் இருப்பீங்கன்னு சொன்னா ஐ ஆஸ்க் யூ டு ஆஸ்க் காட் அண்டவரே லார்ட் ஐ ஹாவ் திஸ் இன்டென்ஷன்ஸ் பழைய வாழ்க்கைக்கு போயிடலாம் அப்படின்னு ஒருவேளை வேளை நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் இட்ஸ் டூ டைட் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கலாம் பட் ஐ டெல் யூ இன் ஜீசஸ் தெர் இஸ் ஃப்ரீடம் அல்ல லூயா பாவ வாழ்க்கையில் தெர் இஸ் நோ ஃப்ரீடம் தெர் இஸ் நத்திங் நத்திங் தட் வீ கேன் டூ அபவுட் இட் லுக் அட் யூதாஸ் காரியத் he had to end ஹிம் செல்ஃப் திங்கிங் தட் திஸ் இஸ் இட்

ஒரு பெரிய ஒரு வேக்கியூம் கிளீனரை கொண்டு வாங்க ஆண்டவரே சக் இட் ஆல் அவுட் அண்ட் ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ மை காப்பட் நீட் டு பி கிளீன் என்று சொல்கிறீங்களா ஆர் மேபி இட் இஸ் லைக் யூ ஹேவ் அ டவுட் அபவுட் வேரியஸ் திங்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் பிலிப்பை போல ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டீங்க ஒன் மோர் சைன் ஓ ஃபாதர் நீங்கள் இது காமிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கீங்களா ஆர் இஸ் தட் வாட் யுவர் சைன் இஸ் ஆல் அபவுட் ஒரு வேளை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் எங்கே போறீங்க ஆண்டவரே யூ டேக் மீ அலாங் Show me the way. Show me the way indicated. Go God says, "Come along. I am the way, the truth, and the life." You know, when we trust in these three things, God is going to come for us. Amen. Hallelujah.